முதலில் அது ஒரு சாதாரண அரச மரம் என்றுதான் மக்கள் நினைத்தார்கள். அப்புறம்தான் தெரிந்தது அது ஒரு விவகாரமான அரச மரம் என்று. திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே செங்குளம் காலனியில் மாநகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட் ஒன்று உள்ளது. ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட் இது. காய்கறி கடைகள், இறைச்சி கடைகள் என ஏராளமான கடைகள் இங்கு உள்ளன. இந்த மார்க்கெட்டின் வளாகத்தில் ஒரு அரச மரம் உள்ளது. இந்த மரத்தின் அருகே கஞ்சா செடி நட்டு வளர்க்கப்பட்டு வருவதாக கண்டோன்மெண்ட் போலீஸாருக்கும் தனிப்படையினருக்கும் இரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் மார்க்கெட்டிற்கு விரைந்து சென்று ரகசியமாக கண்காணித்தனர். அப்போது அரச மரத்தின் அடிப்பகுதியில் ஒரு செடி இருந்தது. அந்த செடியை தெர்மாகோல் போட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. உடனே போலீசார் தெர்மாகோலை அகற்றி பார்த்தால் அது கஞ்சா செடி. இதனையடுத்து அதிரடி விசாரணை மார்க்கெட்டிலேயே ஆரம்பமானது. அப்போதுதான் தெரிந்தது மார்க்கெட்டில் உள்ள பாத்ரூம் அருகே இன்னொரு கஞ்சா செடி இருப்பது. இதனையடுத்து அந்த இரண்டு கஞ்சா செடிகளையும் போலீசார் பறித்து அப்புறப்படுத்தினர். அதே மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் செய்து வரும் சாகுல் ஹமீது தான் அந்த கஞ்சா செடி ஓனர் என்பது தெரிய வந்தது. இவருக்கு வயது 36. இவருடன் அதே மார்க்கெட்டில் வேலை செய்து வரும் சக்திவேல் என்பவரும் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார். இதனையடுத்து இரண்டு பேரையும் போலீசார் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர். முதலில் இந்த கஞ்சா செடியை வளர்ப்பதற்கான விதைகள் எங்கிருந்து வாங்கியிருப்பார்கள்? இதே தொழிலில் ஈடுபட்டு வருபவர்களிடமிருந்து வாங்கியிருப்பார்களா? இது மாதிரி கஞ்சா செடியை எவ்வளவு நாட்களாக வளர்த்து வருகிறார்கள்? இவங்க இரண்டு பேர் மட்டும்தான் கஞ்சா விற்பனை தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறார்களா? வேறு யாருக்கேனும் இதில் தொடர்பு இருக்கா என்று அதிரடி விவரங்களை திரட்டி வருகின்றார்கள். ஜன நடமாட்டம் மிகுந்த மார்க்கெட்டில் கஞ்சா செடியை நட்டு வைக்க எவ்வளவு தைரியம் இருக்கும்? இவ்வளவு நாளாக இங்கேயே வந்து காய்கறி வாங்கிட்டு போகிறோம், இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சே என அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.